வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி சட்னிங்க. இந்த ப்ரக்கோலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்தெல்லாம் இருக்குங்க. தோலை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுக்கக்கூடியதுங்க. நீங்கள் வந்து சூப்பு அது மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சட்னியும் வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம இப்போ ப்ரக்கோலி சட்னி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு 400 கிராம் அளவு இருக்கிற ஒரு ப்ரக்கோலி ஒன்று எடுத்துருக்கேன். அதில் இருக்கிற அந்த தண்டில் இருக்கிற அந்த பூவெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இன்றைக்கி வதக்கி தான் செய்யணும் சட்னி. அதனால் வந்து இந்த பெரிய பெரிய பூவாக இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கையால் நல்லா உதுத்துட்டுக்கலாங்க. உதுத்துட்டு அந்த சின்ன தண்டாக இருக்கும் பாருங்கள் இடையில, அந்த தண்டை வந்து எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ப்ரக்கோலியில் இருக்கிறதையும் நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரக்கோலி சட்னி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, இஞ்சி சிறிதளவு, 4 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, கடுகு, காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிள்ளை, சுவைக்கேற்ப உப்புங்க, கொத்தமல்லி இலை சிறிதளவு. இப்போ வாங்க நம்ம முதல்ல ப்ரக்கோலியை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வெதுவெதுப்பான தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வச்சு வச்சுருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரக்கோலியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் அதில் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சி புழு எல்லாமே இறந்துருங்க. அதனாலங்க இப்போ அது கூட கொஞ்சம் உப்பும் அதில் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும், அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ணி காயட்டும். அதில் 2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரத்திற்காக பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க. பூண்டு 4 பல், இஞ்சி சிறிதளவு பொடியாக நறுக்குனதுங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூட இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம்னா 1 ஆட் பண்ணுங்கள், சின்ன வெங்காயம்னா 4-5 ஆட் பண்ணிக்கிங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதங்கட்டும். அதன் பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கி வந்த பிறகு நம்ம இப்போ சுடுதண்ணியில் நல்லா போட்டு வச்சுருக்க ப்ரக்கோலியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணுங்க. வதக்குனா நமக்கு ப்ரக்கோலி வந்து வெந்துட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நமக்கு சூப்பராக கிடச்சிருங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கரெக்டான அளவுக்கு வெந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை 1 கொத்து பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சா தான் அதோடய கலர் மாறாமல் நமக்கு கிடைக்குங்க. உடனே சூடோடு அரைக்கக்கூடாது. அதனால் இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க ப்ரக்கோலியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி சார் எடுத்துக்கலாங்க. அந்த மிக்சி சாரில் நம்ம இப்போ ஆற வச்சு வச்சுருக்க ப்ரக்கோலியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணதுனால வாட்டரில் போட்டலாம். அந்த தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சட்னி அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க. நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் சட்னி எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மூடியை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறப்பே கலர் சூப்பராக இருக்குது, வாசனை நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி தாங்க சட்னி வைக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வாணல் வச்சுக்கிறேங்க. வாணல் சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் சட்னியில் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டீங்க, அதே ஹீட்டில் அது நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் பொரிஞ்சிருச்சு. இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணோன்னா நமக்கு ப்ரக்கோலி சட்னி வந்து தயாருங்க. இந்த ப்ரக்கோலி சட்னி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.